டேவிட் வந்தாச்சு ஹாய் டேவிட் ஒன்னொன்னு குடுத்துட்டு போ ஒத்தரா வாங்கிட்டு போங்க என்ன போந்தா கோழி Come on. Dance, yeah. காக வந்தேமா அத என்ன சரசரன் ஒரே சத்தம் சனியே அம்மா ஏய் வாடிங்க எங்கட என்ன கேள்வி பண்ணமா நான் உங்க பொண்ணு தாங்க ஓ பாரம்பரிய வேலக்காரியா என்னடி கேட்டிட்டே இருக்க பதில் சொல்லாம இருக்க எங்க உங்க அம்மா செத்துட்டாளா அப்படினு சொல்லாதீங்க எங்க அம்மா கொடும் சரியில்ல அதனால தான் நான் வந்த ஆ ஏய் மோதறத காணுமே என்ன மோதறத காணோமா ஏய் எங்கடி மோதறோம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாது ஏய் மரியாதையா குடுத்துடு திருட்டு நாயே எனக்கு தெரியாதுங்க அம்மா அடிங்க அம்மா எனக்கு தெரியாதுங்க எனக்கு அம்மா அவளை அடிக்காதீங்கம்மா அவ ஏன் பொண்ணுதா ஏய் மரியாதை இவ மோதறத குடுக்க சொல்லு இல்ல போலீஸ கூப்பிடுவேன் ஐயோ அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா சித்ரா மோதிரம் எங்க இருக்குடி பாத்தீங்களம்மா ஒரு ஏழு பொண்ணு மேல அபாண்டமா பழி சுமத்தி இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களம்மா சரிதான் போடி உன் பொண்ண கூட்டிக்கிட்டு சாந்தி நீ ஏமா இங்க வந்த உங்களுக்கு உடம்பு சரியில்லை உதவி செய்யலன்னு வந்தம்மா வந்த இடத்துல எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அவங்க பணக்காரங்க அப்படிதான் பேசுவாங்க நம்ம நிலமையும் பொழப்பும் என்னோட போகட்டும் நீயாவது மேல படிச்சு முன்னுக்கு வரணும்னு தான் உன்னை ஊர்ல இருந்து வரவழைச்சேன் நீ அவசரப்பட்டு தொடப்பத்தை தூக்கிட்டியம்மா நீ வீட்டுக்கு போ நம்ம போய் மேடத்தை பார்த்து அட்மிஷன் விஷயமா பேசலாம் நான் வேலையை முடிச்சுட்டு வந்துறேன் போமா அட பொண்ணம்மா ஆச்சரியமா இருக்க உனக்கு கூட ரெஸ்ட் கிடைச்சிருக்கா ஒரு இடமா ஓய்வான்னு இருக்க அம்மா இவங்க யாரு யாரு இவங்களா என்ன தம்பி உங்களுக்கு தெரியலையா சின்ன வயசுல மாங்காய் பறிக்கிறேன்னு உங்க முதுகுல ஏறி நின்னு அடி கூட வாங்கினால ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அடேயப்பா அந்த சாந்தியா இது ஓ மை காட் கம் ஆன் சீனோ ஏய் என்ன வெக்கப்படுற உங்க எதிரில உட்கார்ற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கா என்ன சாந்தி அந்த புத்தகத்தை காட்டுமா வாவ் ஃபேன்டாஸ்டிக் எல்லா சப்ஜெக்ட்லயும் 100% வெரி குட் சாந்தி உன்னை பார்த்தா எனக்கே பெருமையா இருக்கு தெரியுமா அம்மா அம்மா எங்க போறேன் தெரியல என்னப்பா நம்ம பொண்ணு மாமா சாந்தி பிளஸ் 2 ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா எனக்கு முன்னாலேயே தெரியும் பொண்ணுமா சொன்னதும் நான் தான் சாந்தியை ஊர்ல இருந்து வரவழைக்க சொன்னேன் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி தரேன்னு அம்மா உங்க காலேஜ்ல மட்டும் சாந்தி இடம் கிடைக்கலனா நானே ஸ்ட்ரைக் பண்ணுவேன் சாந்திக்காக அப்புறம் உங்க காலேஜே இருக்காது இன்னைக்கே சாந்தி அழைச்சிட்டு போய் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்துறேன்
என்ன சாந்தி, சந்தோஷம் தானே? தம்பி, எங்களு மாதிரி ஏழைங்களுக்கு தெய்வத்தை கும்பிட கூட நேரம் இருக்கு. என்ன செய்யற வீட்லயே தெய்வம் இருக்கு. எங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வழி காட்டுதுப்பா. அம்மாவும் நீங்களும் தான் எங்க கண் கண்ட தெய்வம். இதெல்லாம் என் கடமை. சாந்தி எங்க வீட்டு பொண்ணு, உனக்கு அவளால எந்த சுமையும் இருக்க கூடாதுன்னு நான் அவளை காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்த்துற போறேன். பொண்ணுமா, உனக்கு சந்தோஷம் தானே? வரேன், அம்மா வரேன். சரிப்பா, ரொம்ப நன்றிங்க. நன்றி சொன்ன மட்டும் போதுமா? நன்றின்னு சொல்லி கட் பண்ணிடலான்னு பாக்குறேன். அது மட்டும் முடியாது, என்னோட உதவி உனக்கு எப்பவும் தேவைப்படும். வரேன். சரி பொண்ணுமா, நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வந்துருங்க. வரேன் மேடம். கேர்ள்ஸ் 10 to page number 86. ஓகே மிஸ்ஸஸ் சௌத்ரி. எஸ் மேடம். அங்க பாருடி, பிரின்சிபலோட அந்த வேலைக்கார நாய் வந்திருக்கு. இந்த பொண்ணை காலேஜில் அட்மிட் பண்ணிருக்கேன், உங்க கிளாஸ்ல உட்கார வைங்க. ஓகே மேடம். தேங்க் யூ. நல்லா படிமா, வர. சித்ரா, கிவ் ஹர் சீட். டேவிட் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். ச்சே, டேவிட் சீக்கிரம் வரக்கூடாதா? ஏய், யாரோ கதவை தட்டுறாங்க, சீக்கிரம் கதவை திறங்கடி. வாமா. கேர்ள்ஸ், சாந்தி இனிமே உங்க ரூம்மேட். பாத்ரூம் அண்ட் அதர் காமன் திங்ஸ் இவ்வளவு யூஸ் பண்ணிக்குவா. சாந்தி, ஹாஸ்டல் ரூல் படி நைட் 9 மணிக்கு மேல ரூமை விட்டு வெளியே போக கூடாது. பிட்டி கைத்தவரி கீழே விழுந்துருச்சு. இனிமே இப்படி நடக்காது. பரவாயில்ல, இந்த போ. அந்த சொல்றத நல்லா கேட்டுக்க அக்கா. என்ன ஒண்ணு செய்யாதீங்க அக்காவா? என்னடி அக்கா, நாங்க வயசானவங்க, நீ சின்ன பப்பாவா? நீ பேர சொல்லி கூப்பிட்டா போதும். நாங்க மூணு பேரும் இப்ப வெளியே போக போறோம். வார்டன் வந்து கேட்டா தூங்குறோம்னு சொல்லணும். வெளியே போயிட்டோம்னு சொன்னேன். என்ன சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். தட்ஸ் குட். Beautiful, marvelous. Hey, young bees, எங்க இங்க வந்திருக்கீங்க? When Muhammad is not coming to mountain, the mountain must go to Muhammad. படிச்சதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஞாபகம் வரும். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்க, அப்புறம் என்ன அவசரம்? இப்ப நிலைமை ரொம்ப மாறி போச்சு டேவிட். எங்க ரூம்ல ஒரு சனிய வந்து சேர்ந்துருச்சு. What do you mean? எங்க ரூம்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க. அவ இருக்கிற வரைக்கும் நீங்க வரவும் முடியாது, நாம தம் அடிக்கவும் முடியாது. அப்படின்னா இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். சாந்தி, சித்ராவோட பெட் அது. அவங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. என்ன நீ, நான் கேட்டுக்கிட்ட இருக்க, நீ பாட்டு பேசாம இருக்க. எங்க அவங்க சொல்லு. எங்க போனாங்க அவங்க சொல்லு. மேடம், அவங்க வெளிய போனது சொன்னா எனக்கு கொன்னோட வேணும் மிரட்டினாங்க. எனக்கு பயமா இருக்கு மேடம். ஓஹோ, சரி நீ பயப்படாத, அவங்க அந்த உடனே நான் நான்சென்ஸ். உங்க மூணு பேர் நடத்தினால இந்த காலேஜ் ஹாஸ்டல் எல்லாத்துக்குமே அவமானம். ஹாஸ்டல் ரூல்ஸ் மீறி நீங்க வெளியே போனதால உங்க மூணு பேரையும் ஒரே அடியா வெளியே அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன். மேடம், இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இனிமே நாங்க இப்படி போக மாட்டோம். ம், சரி சரி, இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு முறை அப்படி நடந்தது, பி கேர்ஃபுல்.
சித்ரா, உங்க அண்ணன் கிட்ட போன் வந்தது, காலையில அவரை காண்டாக்ட் பண்ண. சந்தி பயந்துட்டியா? அங்க பரடி டாக்டரையும் சாந்தியையும் என்ன சாந்தி நாட்டு புறத்து பொண்ணாண்டு பயந்துகிட்டே இருக்க? பி போல்ட் பி பிரேவ் பி செஃப். ஆமா ஸ்டடிஸ்ல எப்படி இருக்கு? ஏய் என்னது ஊமை மாதிரி ஒண்ணும் பதிலே பேச மாட்டேங்கிற? அப்பா இப்போதான் பேசுனியா? இதோ பரசாந்தி, போர் அடிச்ச வீட்டு பக்கம் வா, ஹாஸ்டல்லே அடைஞ்சு கிடக்காத. ஓகே பாய். வெல்கம் லிட்டில் சிண்ட்ரெல்லா. வெல்கம் லிட்டில் அதிர்ஷ்டக்காரியா இருப்பேன்னு நாங்க நினைக்கவே இல்ல. நீ பிரின்சிபால் ரெக்கமெண்டேஷன்ல இந்த காலேஜ்ல சேர்ந்த, உன் அறிவை கண்டு நாங்களே அசந்துட்டோம். இப்ப என்னடானா, உன் அழக கண்டு பிரின்சிபால் மகன் டாக்டர் மோகனை மயங்கிட்டாரே? நானோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொடி பைத்தியம், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யாரையும் ஏறெடுத்து பாக்குறது இல்ல, என்னன்னு கூட கேக்குறது இல்ல. ஆனா இப்ப என்னடானா, அவரே வந்து ஹான் அடிச்சு கொழைய கொழைய பேசி தானா வந்து லவ் பண்றார். யூ ஆர் எ லக்கி கேர்ள். ஹாய் சித்ரா. சாந்தி எங்க? எங்க கூட வரல, உள்ள எங்கயாவது இருப்பா டாக்டர். அப்படியா? சாந்தி வந்தா இந்த லெட்டர் கொடுத்துறேன். ஓ எஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், மறந்துடாத. கண்டிப்பா கொடுத்துறேன். நீயும் உன் புக்கும். டாக்டர் மோகன் உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. எனக்கா? டாக்டர் மோகன் சார். ஆமா டி, உனக்கு தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு நீ ஏன் பயப்படுற? எனக்கு கொடுத்திருந்தா கட்டி பிடிச்சு ஒரு கிஸ் கொடுத்துருப்பேன். ஏய், அவளுக்கு வந்த லெட்டர் நீ ஏன் கிஸ் பண்ற? டாக்டர் மோகன் சார் எனக்கு லெட்டர் கொடுத்திருக்காருனா என்னால அத நம்பவே முடியலையே. அப்ப நாங்க படிச்சு காட்டுறோம். சாந்தி, எனக்கு மனசாந்தி தேவை, அதற்கு உன் அதரங்கள் தேவை. கொத்தும் களி நான் மருத்துவ அறையிலும், கோவை பழம் நீ ஹாஸ்டல் அறையிலும் இருப்பதால் அல்லவோ இந்த தொல்லை. அன்பே வா, என்னை சந்திக்க வா. ரியலி அப்பான் காட், உன்னை நான் மனதார காதலிக்கிறேன். உயிருள்ள வரை மனைவியாக ஏற்று வாழ்வு தருவேன். அன்பே வா, நீ வருவதாக இருந்தால் உன் பவள நிற உதடுகளைப் போல் சிவந்த ஒற்றை ரோஜா ஒன்றை கையில் ஏந்தி இன்று இரவு 10 மணிக்கு மேல் நான் வரும் வழியில் தனியாக நில். அப்படி நிற்காவிட்டால் நான் வருவேன் பிணமாக. உன் ஆசை மோகன். தற்கொலை பண்ற வரைக்கும் போயாச்சா உங்க காதல்? இதுக்கே அழற? நினைக்கவும் முடியாது, நம்பவும் முடியாது. இதுக்கு பேர் தான் காதல். உன் காதல நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். இப்ப டாக்டர் மோகனுக்கு தேவை. இவ்வளவு அன்பை என் மேல வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. Thank you.
வராம போயிடுவேன்னு நினைச்சேன். உங்க மனசுல எனக்கு இவ்ளோ பெரிய இடம் தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சொல்லி வரதுலயே காதல். நான் காதல்னு சொல்ல விரும்பல. இது பூர்வ ஜென்ம தொடர்புன்னு நினைக்கிறேன். அப்போ ஏழு ஏழு ஜென்மத்துக்கு தொடரும். அதுக்கு மேலேயோ நான் உயிரோடு இருந்தாலோ பணமானாலோ ஆவியா போனாலோ உங்களை நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன். கொஞ்சம் அழகாத்தான் பேச. இப்ப இதுக்கு அதெல்லாம் அழகா எனக்கு பேச தெரியல. அதிகம் பேசினா அழுதுருவேன். என்ன காலம் பூரா வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லிட்டீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு ஒரே ஒரு முத்தம் தெரியா. என்னையே நான் உங்களுக்கு தந்துட்டேன். நர்ஸ் பி கேர்ஃபுல். 24 மணி நேரமும் சாந்தி மேல கண்காணிப்பா இருக்கணும்.
ஏனா பேஷண்ட் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகே சார். ஏதாவது சின்ன மாறுதல் ஏற்பட்டாலும் எனக்கு உடனே தெரிவிக்கணும். சரி. ஓகே. சரி சார். தம்பி என் மகன் எப்படி இருக்கா? வழிச்சுக்குவாளா? நீ ஒண்ணு கவலைப்படாத, சாந்தி எப்படியும் காப்பாத்திடலாம். அவ படிப்புக்கு சிபார்சு செஞ்சு அவ நல்லா படிக்கணும்னு நினைச்சீங்களே தம்பி, அந்த தெய்வத்துக்கு பொறுக்கலையே. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. கண்டிப்பா காப்பாத்திடலாம், நீ மட்டும் தைரியமா இருக்கணும். ஒரே ஒரு தடவை அவ முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி. பொண்ணம்மா, நீயே பார்த்தாலும் சாந்தி இப்ப பேச மாட்டான். பலமான அடி அதிர்ச்சி ஏற்பட்டதுனால தன் சுயநினைவே போய் இருந்துட்டா. இதை நாங்க கோமா கண்டிஷன் சொல்லுவோம். இப்ப மூச்சு விட கூட கஷ்டப்பட்டு இருக்கா. பரவாயில்ல தம்பி, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுற. நீ இப்ப பார்த்தாலும் அவளால பேச முடியாது. சாந்தி ஏறக்குறைய பிறந்த குழந்தை மாதிரிதான். எத்தனையோ தடவை பட்டினியில சோறு கிடைக்காம பசி மயக்கத்துல கண்ணை துறக்காம படுத்துட்டு இருந்திருக்கா. அப்படி நினைச்சு பார்த்துட்டு போயிடுறேன் தம்பி. ஹலோ, என்ன மூச்சு நின்று போச்சா? இத வந்துடுறேன், தைரியமா இருங்க. தெரியாது மேடம், நாங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியாம இது எப்படி நடந்திருக்க முடியும்? சாந்திக்கு தூக்கத்துல எழுதி நடக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாது. எல்லாரும் ரூமுக்கு போங்க. நடக்காதுங்க. பிகாஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
அது சாந்திங்கிற ஸ்டூடெண்டோட அம்மா போட்டோ. சாந்தி ஒரு அன்லக்கி ஸ்டூடெண்ட்மா. இப்போ ராத்திரி இவங்க கூட தான் படுத்திருந்திருக்கா. எப்படி எழுந்து போனான்னு இவங்களுக்கே தெரியல. இந்த மூணு பேர்ல ஒருத்தர் கூடவா தெரியல. ஒண்ணுமே முடிவு பண்ண முடியலம்மா. There is equivalent reaction for every action. போக போக ஒவ்வொருத்தருக்கும் முடிவு தெரியும். கேர்ள்ஸ், இது நம்ம காலேஜ் ஃபவுண்டர் வடிவேல் சாரோட டாட்டர். ஹாய். இவங்க மூணு பேரையுமே எங்கேயோ நான் மீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போதானே நாங்களே பார்க்குறோம். அது எப்படி முடியும்? பை த பை, இது உங்க ரூம்ல, நெக்ஸ்ட் ரூம். வாங்க போலாம். ஓகே. See you. Very good. You are Lata? Yes. I am David. Oh, ama, naanda Lata nu ungalku eppadi theriyum? Enna Lata? Neenga illa na naangalam kadaiyadu. Hey, what do you mean? Unga father inda college sthapikkala na engalukku la vela edhu. Appadipatta VIP neenga ungala theriyama irukuma? Oh, you are very funny. Ungala sandhichathila romba santhosham. Ah, by the by, naalukku enoda birthday. Kandipa party varanum. Hmm. அவசியம் வர. ஏன்னா அடுத்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கூப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கல.
ஹாய் டேவிட், இந்தாங்க உங்க பர்த்டே போட்டோ. ஆ கேர்ள்ஸ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கறேன். பாய். ஓகே, see you. மிஸ் லதா, நேத்தியே நீங்க என் பர்த்டேக்கு வரல? எல்லா ஒரு காரணமா தான். நான் தெரிஞ்சிக்கலாமா? கூட்டத்தோட கூட்டமா வந்து உங்களை வாழ்த்த நான் விரும்பல. வாட் டு யூ மீன்? இன்னைக்கு தனியா வந்து உங்களை மீட் பண்றேன். நான் வரும்போது உங்களுக்கு என்ன பிரசன்ட் கொண்டு வரணும்? நீங்க வந்தாலே போதும். அப்போ நானே உங்களுக்கு பிரசன்ட். அப்படிதானே? யா, ரியலி இன்னைக்கு தான் என் பர்த்டே. அதவிட முக்கியமான நாள். இனி இத நீங்க நினைக்கவே முடியாத நாள். ஓகே, see you. See you. May I come in? Come in. உட்காருங்க. Excuse me. Cheers. Thank you. Present இங்கே தரட்டுமா இல்ல வெளியில தரட்டுமா? வெளியவே கொடுங்க, காத்தோட்டமா இருக்கும். என்ன நின்னுட்ட? கம் குயிக்கியா. வண்டி ஏன் இவ்வளவு ஸ்லோவா போகுது? வேகமா ஓட்ட தெரியாதா? வேகமா ஓட்ட தெரியாதா? இந்த பார் பறக்கும் பார். நான் பிரேக் போட்டா பிடிக்க மாட்டேங்குது, நீங்க போட்டா பிடிக்குது. ஏய்,
எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? யூ ஹாவ் எனி அப்செக்ஷன்? எங்க போயிட்டா லதா? ஏ லதா, ஓஹோ கார்ல போய் உட்கார்ந்துட்டியா? பயமுடுத்துறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதுக்கெல்லாம் பயந்துருவனா? சும்மா விளையாடாத. பத்தியா இதான வேணாங்க. பத்தியா இதான வேணாங்கிறது என்ன? ஓய் எல்லாம் கிடைச்சது. அவருக்கு அப்புறம் யார் தர போறாங்க? ஹாய், வாங்க உள்ள வரலாமா? உள்ள வாங்க. தேங்க்யூ. நீ எல்லாரும் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஹாய். ஆமா, எங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாம்பின் கால் பாம்பரியும். குடிப்பியா? ம், எப்பவாவது ஒரு நாள். எங்கடி இந்த மேட்ச் பாக்ஸ காணோம்? இங்கதானே எங்கேயும் இருந்தது.
இந்த ரூம்ல இந்த இடத்துல இருக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் பழக்க தோஷம்டா. எங்களோட நீ பழகினதும் இல்ல, எங்க ரூமுக்கு வந்ததும் இல்ல, பின்ன எப்படி தெரியும்? பழக்கம்னு சொன்னது என்ன? நான் எப்பவுமே என் ரூம்ல பில்லோ கடையில தான் வச்சிருப்பேன். இந்த நேரத்துல என்னடி வளவளன்னு பேரு? லெட் அஸ் என்ஜாய். ஒரு முக்கியமான விஷயம் என்னடி? நமக்கு இந்த சொர்க்கத்தை காட்டின டேவிட் சொர்க்கத்துக்கே போயிட்டாரு. அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட கல்லறைக்கு போலாமா? Thank you.
லதா, உன்னை ஒன்று கேட்கலாமா? என்ன? லிடியா கத்தனை சத்தம் கேட்டு நாங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நீ அங்க நின்று. அதுக்கு என்ன இப்போ? உனக்கும் அவ சாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இல்ல. அவ எப்படி கீழே விழுந்து செத்தான்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. இல்ல, நீ அங்கதான் நின்னுட்டு இருந்த. நான் எங்க இருந்தா உனக்கே நீ என்னாச்சு மேடம்? நம்ம காலேஜ் ஃபவுண்டரோட பொண்ணு திடீர்னு மயக்கமாய் விழுந்துட்டா. வாங்க டாக்டர். டாக்டர், எனக்கு ஜுரம் அடிக்குதான் பாருங்க. பார்த்துட்டேன். என்னச்சு டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க் யூ டாக்டர். வர வர இந்த ஹாஸ்டலோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இறந்து போன லிடியா அதிகமா போதைப் பொருள் யூஸ் பண்ணிருக்கான்னு அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. உண்மையே சொல்லுங்க, யார் அவளுக்கு போதை மருந்து கொடுக்கிறது? எங்களுக்கு தெரியாது மேடம். தெரியாதுன்னா நீங்க தானே அவளோட ரூம்மேட். அறையில நடக்கிறது ஒரு நாள் அம்பலத்துக்கு வராம போகாது. அன்னைக்கு நீங்க அத்தனை பேர் கம்பி என்ன வேண்டியிருக்கோம். அந்த சூழ்நிலையை நானே உருவாக்க வேண்டியிருக்கோம். பி கேர்ஃபுல். என்னோட ப்ரொஃபஷனல் சவாலா இந்த கேஸ் எடுத்துட்டேன். எனக்காக நீ பங்கெடுத்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
லதா. குட் ஈவினிங் மேடம். உங்க அப்பா காலையில போன் பண்ணி விஜயிருக்காரு. அப்படியா? நீ நல்லபடியா இருக்கேன். தேங்க் யூ. பை தி வே லதா, இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். நம்ம மோகனுக்கும் என் அண்ணன் மகன் ஆஷாவுக்கும் நிச்சயதார்த்தம். நீ கண்டிப்பா வரணும். ஐ அம் சாரி மேடம், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. முடிஞ்சா வரேன். ஓகே. கம் ஆன். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், மோகனும் ஆஷாவும் உறவு முறையில மட்டும் இல்லாம தொழில் முறையிலையும் டாக்டர்களா இணைஞ்சிருக்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட மகிழ்ச்சி இந்த மாதிரி பொறுத்து அமையிறது ரொம்ப அபூர்வம். வரும்போது தனியா தானே வருவீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேக் சீட்ல உட்காருங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே ஃப்ரண்ட் சீட் தான் பிடிக்கும்.
Thank you. See you, Lata. Good night. Good night. மாடிப்படியில் ஏறி வரும்போது தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. வேன்ல வந்தோம்ல அதனால இருக்கும். அந்த மியூசத்தை சுத்தி பார்க்கறதுல நம்ம கால் வலிச்சு போடும் பா. இவ்வளவு பெருசா இருக்கு பா. சீக்கிரம் வாங்கடி. பாதி ஒரிஜினலா இருக்கு, பாதி டூப்ளிகேட்டா இருக்கு. ராத்திரி போய் தேடி பார்க்கலாம். சரி.
ராதா, நீ மேல போய் தேடு. சித்ரா, நீ அந்த பக்கம் போய் பாரு. நான் இங்க பாக்குறேன். தைரியமா போ. Thank you.
ராதா. என்னடி பாக்குற? அதுக்கு போன இடத்துல ராதா இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல. அங்க இருந்து சித்ராவை கொண்டு வந்து இதே ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். அம்மா, இது என்னன்னு எனக்கே தெரியல. பர்టిక్యులரா உங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் இப்படி நடக்குது. Something goes wrong. Please come. அளவுக்கு மீறி அதிர்ச்சியால மயக்கமா இருக்காங்க. ட்ரிப்ஸ்க்கு அப்புறம் கண்ணு முழிச்சுடுவாங்க. மோகன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சி அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான். மியூசியத்தில இருந்த ராதா டெட் பாடியை முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி ரிப்போர்ட் கொடு. அவ பேரண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. மேடம், சித்ராவோட அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். அம்மா, ஒண்ணு இல்லம்மா. என்ன விஷயம்? என் பொண்ணு ஞாபகம் வந்தது. அத பொண்ணா? நீயே நம்பலையா? சித்ரா, உன்ன நம்பாம வேற யார் நம்ப போற? கொஞ்சம் பொறுத்துக்க, இதுக்கு ஒரு வழி பண்ற. ராஜா, சித்ராவோட அண்ணன். வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். என்ன விஷயம்? டாக்டர், மியூசியத்துல சாந்தி தான் ராதாவை கொலை செஞ்சிருக்கா. அதை என் தங்கச்சி கண்ணால பாத்திருக்கா. அவளையும் கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கு. இதை விட வேற என்ன சாட்சி வேணும் டாக்டர்? எக்ஸ்கியூஸ் மீ, சாட்சி கொலை கேஸ் கோர்ட்டுன்னு விசாரிக்கிற இடம் இல்ல இது. பேஷண்ட்ஸ்களை ட்ரீட் பண்ற ஹாஸ்பிடல். மைண்ட் இட். யூ ஆர் ராங் டாக்டர். இது நோயாளிங்க உள்ள ஹாஸ்பிடல் இல்ல, கொலையாளிய படுக்க வச்சிருக்கிற கொலைக்களம். சாந்தி ஒரு கொலகாரி. அவளுக்கு தர வேண்டியது சிகிச்சை இல்ல, தண்டனை. மிஸ்டர் ராஜா, வாட் யூ டாக்கிங்? நீங்க சொல்ற சாந்தி கைகால அசைக்க முடியாம கண்ணே திறக்க முடியாத நிலைமையில படுத்துக்கிற ஒரு கோமா பேஷண்ட். அவங்க எந்திரிச்சு போய் 10 மைல் தாண்டி ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா யாரை நம்புவாங்க? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லனா நீங்களே என் கூட வந்து பார்க்கலாம். உணர்ச்சியே இல்லாம படுத்து கிடக்கிற சாந்தி பொணம்தான் சார். ப்ளீஸ், பேஷண்ட பொணம்னு சொல்லாதீங்க. ஓகே, அப்போ பேய், பிசாசு இப்படி சொல்லாமா? மிஸ்டர் ராஜா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆவி, பேய், பூதம் இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. சாந்தி ஒரு பேஷண்ட், அவளை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. அப்ப என் தங்கச்சி பார்த்தது பிரமையா இருக்கும். ராதா செத்தது ஹை பிளட் பிரஷர். அப்ப நீங்க சாந்திய பேயின்னு நம்பல இல்ல? நோ, என்னோட டாக்டர் தொழில நம்புறேன். சோ அந்த கோமா பேஷண்ட வெளியே அனுப்ப மாட்டீங்க? நெவர். இதுக்கு ஒரு வழி பண்றேன் டாக்டர். மிஸ்டர் ராஜா,
your glass. Thank you, doctor. Shit. Madam, நீங்க இதுக்கு அவசிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அந்த சாந்தி மிஸ்டர் உயிருக்கு போராடி இருக்கிற சாந்தி மேல நாங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? சாந்தி ஒரு கொலகாரி, பேய். ஷட் அப். நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஸ்டூடண்ட் இந்த கதிக்கு ஆளாயிட்டாலேன்னு நாங்கள வருத்தப்பட்டு இருக்கோம். கொலகாரி அது இதுன்னு. மேடம், அவ ஸ்டூடண்டே இல்ல, ஒரு லேடி டிராகுலா. பிடி மாஸ்டர் டேவிட், லிடியா எல்லாரும் செத்தது அவளாலதான். நான்சென்ஸ். டேவிட் குடிவெறியில செத்தா, லிடியா போதைப்பொருளை யூஸ் பண்ணி மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டா. டாக்டர் மோகனுக்கு அம்மா தானே நீங்க, வேற எப்படி பேசுவீங்க? என் தங்கச்சி செத்தாலும் பரவாயில்ல அப்படித்தானே? உங்க தங்கச்சிக்கு பாதுகாப்பு சிகிச்சையும் கொடுத்துட்டு தான் வரோம். தேவையில்லை. அந்த சாந்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்புறப்படுத்த போறீங்களா இல்லையா? நீங்க சொல்றத செய்ய முடியாது. ஏன்னா அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளி. அவளை வெளியே அனுப்புற அதிகாரம் எனக்கு கிடையாது. வேணும்னா உங்க தங்கச்சி நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. மேடம், மிஸ்டர் நீங்க வெளியே போலாம். சாந்தியை கொலை பண்ண ட்ரை பண்ணா, சரியான நேரத்துல போய் காப்பாத்திட்டேன். இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரேன். நீ சாந்தியை கவனிச்சுக்க. டாக்டர், என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். ஏ நடரா. இந்த வார்டில் படுத்திருக்க சாந்தி தான் பேய மாதிரி எல்லாரையும் கொலை பண்றாளாமே. ஆமா, இந்த ஆவி இந்த ஹாஸ்பிடல்ல சுத்துதான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆமா, ஐயோ லைட்டெல்லாம் எப்படி லைட் பண்ணுறதுனால கஷ்டம் தெரியுமா? இவன ஹாஸ்பிடல் போறது ஒரே புதுவாயிடுச்சு, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாருமே பேசிக்கிறாங்களா? இந்த சாந்தி தான் பேய உலகம் சொன்ன சொல்றாங்க எல்லாரும். அதான் எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் பேசிக்கிறாங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் காலத்துல நம்ப முடியாது. இது எப்படி நடக்கும் நம்ப முடியாது. என்ன பண்றது? எந்த காலத்துலயா? அந்த ஒன்பதாம் நம்பர் வார்டில் இருக்க பேஷண்ட் எப்படி இருக்காங்க? அவதான் பேய மாதிரி கொள்றாங்க எல்லாரையும். உங்களை கையை எடுத்து கும்பிடுற தம்பி, என் சாந்திக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்ன பண்ணுமா? அதுக்கு என்ன இப்போ? அவளுக்காக நீங்க இனிமே கஷ்டப்படாதீங்க. என்ன சொல்ற பண்ணுமா? அவளுக்கு படிப்போ எதிர்காலமோ காட்டுங்கன்னு இதே இடத்துல இருந்து தான் கேட்டுக்கிட்டேன். இப்ப இதே இடத்துல இருந்து கேக்குறேன், என் மகளை கொல்லிடுங்க. என் மனசு கொதிக்குது. பெத்த வயிறு பத்து எரியுது தம்பி. சாந்தி நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிறான்னு கேட்ட இதே காதால
சாந்தி ஒரு பேய் பிசாசுன்னு கேட்க வேண்டியிருக்கு. நடந்த எல்லா கொலைகளுக்கும் காரணம் சாந்தின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்க நான் விரும்பல, அதனால தான் சொல்றேன். ஓடிட்டு இருக்கிற அந்த மூச்சு நிறுத்திடுங்க. பொண்ணம்மா, இன்னொரு தடவை இப்படி பேசாத. நீ பெத்த தாயா இருக்கலாம், ஆனா ஆனா அவளை கொண்டுடுன்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. மத்தவங்க பேசுறத பத்தி நீ கவலைப்படாத, ஆக வேண்டியது நான் பாத்துக்க. நீ போகலாம். எப்படி உள்ள வந்தேன்னு ஆச்சரியமா இருக்குல்ல. நீங்க பெத்த மகளையே அங்க கொலை செய்ய சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, அதை விட இது ஆச்சரியமா இருக்கா என்ன? பெத்த தாயா, நீங்க என் மகளா? அம்மா அம்மான்னு நான் கூப்பிட்டேனே, யாரோ நினைச்சீங்கல்ல, சொல்லுங்கம்மா. அம்மா, இது என் மகள் சாந்தி குரல் மாதிரியே இருக்க. பெருமையா சொல்றேன். அந்த பொண்ணு மனசுல எவ்வளவு கற்பனைகளை வளர்த்திருந்தாளோ, அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? அதெல்லாம் நமக்கு எதுக்குமா? முதல்ல அவ உடம்ப விட்டு வெளியில போய் அந்த பொண்ணை வாழ விடு. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறத. என் வாழ்க்கையை கெடுத்த அந்த டேவிட், லிடியா, ராதா, சித்ரா இவங்க எல்லாம் பழி வாங்கறதுக்குதா லதாவோட உடம்ப நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஓஹோ, இப்பதான் புரியுது அவங்க சாவுக்கு நீதான் காரணம்னு. ஆமாமா. சீ, அம்மான்னு கூப்பிடாத. அந்த வார்த்தையை சொல்றது கூட உனக்கு அருகதே இல்ல. இவ்வளவு கொடூரமான உனக்கு நான் தாயா இருக்க விரும்பல. என்னை ஏமாத்தி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. உன்னையா அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. டாக்டர் மோகன் என்ன மனசார காதலிச்சாரு. டாக்டர் மோகனா? ஆமா, அவர் என்னை காதலிக்கிறதா தான் கைப்பட லெட்டர் எழுதியிருந்தாரு. அந்த பாவிங்க அந்த லெட்டரை பயன்படுத்தி அவர் என்னை கூட்டிட்டு வர சொன்னதா கூட்டிட்டு போய் அலங்கோலப்படுத்தி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. சாந்தி, என்னதான் இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாம் அதுபடிதான் நடக்கும். அதுக்காக பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாமா? நீ என்னதான் சொன்னாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க முடியாது.
நான் டாக்டர் மோகனை அடையணும், அதுக்கு குறுக்க நிக்கிற ஆஷாவை நான் சாகடிக்கணும். இதுதான் என்னோட முடிவு. இத பாரு, டாக்டர் மோகனை நீ அடைய முடியாது, அவர் மொறப்பன ஆஷாவை நீ சாகடிக்கவும் முடியாது. அதுக்கு நானே குறுக்க நிப்பேன். நீ என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். நானும் உன்னை பெத்த தாயின்னு நினைக்க மாட்டேன். இப்ப நான் சாதாரண மனுஷ இல்ல, ஆவி. எதை நினைச்சாலும் என்னால செய்ய முடியும். ஏய், நீ வெறும் ஆவிதான், உடம்பு வேறொரு பொண்ணோடது. ஆமா, அவர் இந்த உடம்ப காதலிக்கல, சாந்தியை தான் காதலிக்கிறாரு. அவரு கைப்படவே என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன்னு லெட்டர் எழுதியிருக்காரு. அத நான் கேட்கத்தான் போறேன். லதாவோட உடம்புல ஆவியா இருக்கேங்கிற உண்மையையும் இன்னைக்கு நான் சொல்லத்தான் போறேன். இப்ப இந்த உடம்புல சாந்தி தான் இருக்காங்கிற உண்மையை யார் நம்புவாங்க? நீ நம்புறியா இல்லையா? இல்ல, உன் வயிற்றுல பிறந்த நான் என்னவா சுகத்தை கண்ட? ஆசையை நிறைவேற்றுறது ஒரு பெத்த தாயோட கடமை இல்லையா? டாக்டர் மோகன் சத்தியமா என்ன காதலிக்கிறாரு. நான் தான் சாந்தின்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. டாக்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் பொன்னம்மா பொண்ணு சாந்தி தான். அவளை எப்படி குணப்படுத்துறதுங்கிறதா. அவர் விரும்புறதெல்லாம் ஆஷாவை தான். அவர் விரும்பினாலும் விரும்பலைனாலும் நான் விட மாட்டேன். Oh,
லதா? லதா இல்ல, சாந்தி. சாந்தியா? ஆமா, லதா உருவத்தில் சாந்தி. டாக்டர் சார், அன்னைக்கு எங்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னையும் உங்களுக்கு கொடுக்குற காலம் வந்துருச்சு. லதா, நீ எப்படி பேசுற? என்னால நம்ப முடியல. நீங்க கேட்ட ஒத்த ரோஜா இந்த இதழ்கள், இது முத்தத்தால ஒத்தி எடுக்க போறீங்களா இல்ல? சாரி, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்ட. உங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால்தான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன். உனக்கு மூளைக்கோளாறுன்னு நினைக்கிறேன், அது சம்பந்தமா உன்னை பெரிய டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். எனக்கு வேண்டியது இந்த டாக்டர் தான். உங்க இதயத்துல எனக்கு என்னைக்கும் அழியாத ஒரு இடம் கொடுக்கணும். அந்த இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சாந்தி! சாரி லதா, கொஞ்சம் நில்லு, நான் சொல்றது கேளு. லதா, என்ன சொல்றீங்க? தெரியுது, இதனால் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்ன சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்கு. சாந்தியோட ஆவி லதாவை பிடிச்சிருக்கு. மோகன், ஷீஸ் இன் கோமா ஸ்டேஜ், மூச்சு இருக்கு, அது எப்படி ஆவி? அதத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. சாந்தியோட எண்ணம் விபரீதமா இருக்கு, நினைச்சாலே பயமாவும் இருக்கு. அப்படி என்னதான் சொல்றா? அதை இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அனாவசியம்னு விட்டு தள்ளுறதுக்கு இல்ல. சரி சரி, மனசை போட்டு குழப்பாம படுத்துக்கங்க, நான் நைட் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். குட் நைட். டேய் டேய், என்னடா இது? ப்ரௌனி பையா, நான் டியூட்டிக்கு போகும்போது என்ன இப்படி எல்லாம் பண்ற? டேய் இங்க பாரு, உள்ள போடா. என்ன ப்ரௌனி இது? என்ன வேலைக்கு போக விட மாட்டேங்கிற? டியூட்டி டைம் ஆச்சுல, உள்ள போடா. ஆண்டி, ஆண்டி. என்னம்மா? இங்க பாருங்க, இந்த ப்ரௌனி என்ன வேலைக்கு போக விட மாட்டேங்கிறான், உள்ள கூட்டிட்டு போங்க. ஆண்டி, ப்ரௌனி வாடா. Thank you.
சாந்தி என்ன மன்னிச்சிடுமா?